ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா கோவிட் டைமில் பிஃபோர் மாஸ்டர் எனக்கு என்ன படம் வரும்னு எனக்கு தெரியாது. கோவிட்னு ஒன்று டக்குன்னு வந்துருச்சு, என்ன ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ, இதுக்கப்புறம் எப்படி நம்ம சினிமா தான் எல்லாமே, நம்மளுக்கு தியேட்டரே இல்லைன்னு சொல்கிறாங்க, திருப்பி ஆடியன்ஸ் வருவாங்களா இல்லையான்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன். அது யாருக்குமே தெரியாது, பயந்துட்டேன். சினிமா தான் எனக்கு இல்லை. ஒரு கால், ஒரு பையன், ஆனால் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன். பண்ணலாம், ஓகே, சூப்பர். ஆனால் ஒரு எனக்கு ஒரு 10 நாள் உங்களுக்கு வேணும். கதை கேட்டேன், சூப்பராக பண்ணேன். அப்புறம் அவன் எடுத்த ஒரு, இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த சின்ன ஒரு பைலட் ஒன்று அமைச்சான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டே ரெண்டு லைட்ஸ் தான், ஒரு கிரைம் த்ரில்லர். அதுக்கப்புறம் திருப்பி டாக்குமெண்ட்ரின்றான். நான் சொல்கிறேன்டே, உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன் திருப்பி நீ டாக்குமெண்ட்ரிக்கு பாரு, தியேட்டருக்கா வாடா, தியேட்டரே இல்லைன்றாங்க, பயமாக இருக்குது, பெரிய படம்லாம் ஓடிடின்றாங்க, பயமாக இருக்குடா, நம்மள வந்து தியேட்டருக்கு பண்ணலாம் வா, எனக்கு சம்பளமே வேணாம், நான் பண்ணுறேன், நான் நடிக்கணும், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும், வா தியேட்டருக்கு போகலாம் நான் சொன்னேன். ஓகேன்னு சொன்னேன், நான் செம்ம ஹாப்பி. என்னடா டக்குன்னு ஓகே, படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ? ஏன் அப்படின்னா, என் படத்தை நான் தானே காப்பாற்றணும், வேறு யார் வந்து காப்பாற்றான, வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், அது பண்ண முடியாது. என்னால் அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அந்த அந்த டைமில் அவங்க அம்மா வேற அவங்க கோவிட்ல இறந்துட்டான், அவங்க அம்மா கடைசியாக என்கிட்ட சொன்ன வார்த்தையை என் பையனை பார்த்து கொன்றாங்க, அவ்வளோ பெயின். சரி ஓகே, இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தேன். ஆஃப்டர் 3 இயர்ஸ் இன்னைக்கு இந்த படம் தியேட்டருக்கு வருது. நான் உங்ககிட்டலாம் ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கிறேன், நாங்கள் பெரிய படம் பண்ணியிருக்கோம், சின்ன படம் பண்ணியிருக்கோன்றதை நீங்களும் பார்க்காதீங்க, நாங்கள் உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஒரு 2 ஹவர் கொடுங்க, நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோமோ கெட்டது செஞ்சுருக்கோமோ கரெக்டாக பண்ணியிருக்கோமோ தப்பாக பண்ணியிருக்கோம், எல்லோரும் தியேட்டருக்கு வாங்க, சின்ன படம், முடிஞ்சளவுக்கு எழுதுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே யாருமே காசு எதிர்பார்த்து காசு கொடு நான் வரேன்னு சொல்லி யாருமே வரல. அதனால தான் இந்த படம் இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து மார்ச் 15 தியேட்டருக்கு வருது. இங்கே காசு இங்கே இங்கே யாருக்குமே முக்கியம் இல்லை, எங்களுக்கு இங்கே 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 ஒர்க் தான் முக்கியம், இங்கே எங்கள் படம் தான் முக்கியம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஐ கான் சே, என்னால் எல்லாருடைய பேரும் சொல்ல முடியல, ஐ எம் சாரி. அண்ட் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ்னா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஒரு பிரச்சனை இருக்குது, மகேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. மகேந்திரனா, ஓகே, எப்படிப்பா அந்த பையன் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் வந்துட்டு கொஞ்சம் பேடாக இருக்கு, எப்படி அப்படின்ட்டு. அது அதை அதை எப்படி உடைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நானும் வந்துட்டு ஐம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். நானும் வந்துட்டு மாஸ்டரில் வந்துட்டு லொக்கேஷனாக எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்தாரு, ஒன்று பண்ண முடிஞ்சதுனால. திருப்பியும் லேபிளில் வந்துட்டு அருண்ணா வந்துட்டு ஒரு அருண்ராஜா காமராஜன் ஒரு 10 எபிசோடு கொடுத்தாரு, என்னால் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு பிரசாந்த் எனக்கு ஒரு படம் கொடுக்குறான், எனக்கு வேற ஒரு டைரக்டர் ஒரு படம் கொடுக்குறாங்க, ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். நீங்கள் நீங்கள் என்ன தயவு செஞ்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கவே பார்க்காதீங்க. அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய மியூசிக் இருக்குது, நிறைய கேமராலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஒரே ஒரு விஷயம்லாம் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன், சினிமா நல்லா இருக்கணும்னா நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு வரணும். நீங்கள் எல்லாரும் தேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் சினிமா ஜெயிக்கும். இன்றைக்கி ஏன் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்குதுன்னா, அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோன்னே எல்லாரும் தேட்டருக்கு போகிறாங்க. நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வாய்ப்புலாம் கிடையாது. நாங்கள் ஒரு 15ஆம் தேதி வரோம், ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அவ்வளோதான். அந்த அதில் என்ன ஷோ கிடைக்குதோ அதுதான் எங்களுக்கு திருப்பி நெக்ஸ்ட் வீக் எங்களால் போக முடியும். ஸோ எல்லாரும் தேட்டருக்கு வாங்க, இந்த படம் பாருங்கள். ரொம்ப நன்றி உங்களுடைய டைமுக்கு. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். இந்த ஸ்டேஜும் எனக்கு வாய்ப்பே கிடைச்சிருல. சதீஷ்ணா, என்னுடைய எல்லா படங்களும் சதீஷ்ணா தான் எனக்கு பியூர் ஓ பண்ணிகிட்டே இருக்காரு. எனக்கு தெரியாது உங்கள் எத்தனை பேரை வந்துட்டு அவர் எப்படி பார்த்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய நிறைய படங்களுக்கு நான் ரொம்ப கம்மி பேமெண்ட் தான் கொடுப்பேன், ஆனால் ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன், உடனே கூப்பிடுவாரு. நீங்களும் எப்படி எனக்காக வந்துகிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, என்னால் என்ன உங்களுக்கு பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன்,
சினிமாவில் நான் ஒரு இடத்துக்கு வரும்போது ஏன் சினிமாவில் இருக்கிறவங்கள எப்படி பார்த்துக்கணும் எனக்கு நல்லா தெரியும், அன்னைக்கு நான் அவங்கள பார்த்துக்கிறேன். நிறைய விஷயங்கள்